கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் ஏழாம் துதனின் இக்காலம் ரீபிரென்ஸ் தமிழாக்கம் ரீபிரஸ் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் பாடத்தின் தலைப்பு தேவனுடைய கட்டளையின் முடிவான திட்டம் ஆதார வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே பொருள்ட்சியிலும்சுவாசத்திலும் ஒன்றாவது அதிகாரம் மேலே சொல்லப்பட்ட வசனத்தில் தெய்வீக சட்டத்தின் தொகுப்பாக கற்பனை என்ற ஒரே வார்த்தையில் நாம் பெற்றிருக்கிறோம் உண்மையாகவே பல்வேறு கற்பனைகள் பத்து கற்பனைகள் என்று பொதுவாக குறிப்பிடப்பட்டுள்ளன நமது கர்த்தர் இந்த கற்பனைகளை இரண்டு பாகமாக பிரித்து தேவனுடைய முழு கட்டளைகளையும் ரத்தின சுருக்கமாக இந்த இரு பாகத்தில் அறிவித்திருக்கிறார் ஒரு பிரமாணம் என்பது ஒரு சட்ட அதிகாரியால் நாம் கீழ்படிவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாகும் இஸ்ரேலின் பிள்ளைகள் கட்டளையில் கொடுக்கப்பட்டுள்ள கற்பனைகளை அறிந்துணரவில்லை அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பவைகள் அடங்கிய அறிக்கையாக அது இருந்தது வேறு எதுவும் இல்லை காரியத்தின் முக்கிய நோக்கத்தை அவர்கள் அறியவில்லை கிறிஸ்தவ சபை கூட விசாலமான கருத்தை அறியவில்லை கட்டளையை நாம் நினைக்க கூடாது ஏனெனில் பரிபூர்ணமான கட்டளை கொடுக்க இயலாது பிரமாணத்தை பற்றி பேசும்போது அப்போ சிலர் பவுல் எழுதுகிறதாவது நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது ரோமர் ஏழாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் இஸ்ரேலர்கள் பிரமாணங்களை கை கொள்ள முடியாததற்கு காரணம் பிரமாணம் அபூர்ணமாக இருந்ததினால் அல்ல அப்போ கூறுவது போல அவர்கள் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டதினாலே வசனம் பதினான்கு பிரமாணமானது பரிபூர்ணத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது என்று நாம் அங்கீகரிக்கிறோம் நமது கர்த்தர் வந்தபோது நியாய பிரமாணத்தை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினார் பிரமாணத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது அது எவ்வளவு மேன்மையானது பரந்த வாய்ப்புள்ளது என்று அவர் காண்பித்தார் மாம்சத்தின் பலவீனத்தினாலும் அப்பூர்ணத்தினாலும் விழுந்து போன இனத்தில் உள்ள யாராலும் தேவனுடைய பரிபூர்ண பிரமாணத்துக்கு இசைவாக வாழ சாத்தியமில்லை சபையின் காரியத்தில் இந்த சாத்தியமின்மை கிறிஸ்தவினால் நீக்கப்பட்டு இருக்கிறது நியாய பிரமாணத்தின் நீதி நம்மேல் நிறைவேறி இருக்கிறது ஏனெனில் நமது குறைகளையும் அபூர்ணங்களையும் கிறிஸ்துவின் புண்ணியம் மூடும்படி தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது இந்த பிரமாணத்திற்கு முழு இசைவாக நம்மை வாழ சாத்தியமாக்குகிறது ஏனெனில் எழுத்தின்படி முழுமையாக கைக்கொள்ள முடியாவிட்டாலும் நாம் ஆவையின்படி கைக்கொள்ள முடிகிறது மற்ற நமது விருப்பமற்ற அபூர்ணங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தால் சரி செய்யப்படுகிறது தூய சுயநலமற்ற அன்பு கற்பனையின் பொருள் பற்றி கூறுகிறார் விளங்காதது போல் காணப்படுகிறது அதன் கருத்து கீழே போல் காணப்படுகிறது பிரமாணத்தின் ஒட்டுமொத்த நோக்கம் அன்பை ஏற்படுத்துவதற்காகவே ஆகும் அன்பையை உருவாக கொண்டவரும் கற்பனையை ஆகிய தேவனிடம் நம்மை முழு இசைவுக்கு கொண்டு வரவுமே ஆகும் தேவனுடைய பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் இதுதான் முடிவான பலனாக இருக்கும் தரித்திருக்க வேண்டும் என்றும் இருக்கிறவர்கள் சரியான நிலையை காண வேண்டும் என்றும் ஏனெனில் எகோவாவின் அனைத்து சுஷ்டிகளும் ஒரு நீதியான நிலையில் ஒரு அன்பான நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் பலவந்தத்தினால் அல்ல தேவன் பேரிலும் அவரது நீதியான கொள்கைகளின் பேரிலும் உள்ள அன்பினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் விரும்புகிறார் நித்திய ஜீவன் அளிக்கப்பட போகிறது அவரது அறிவுள்ள சிருஷ்டிகள் அனைவரும் பரிபூர்ணமாகவும் அவர்களது சுருஷ்டிகளிடத்தில் முழு இசைவிலும் இருக்க வேண்டும் என்பது அவரது ஒட்டுமொத்த நோக்கமாக இருக்கிறது தேவனுடைய பிரமாணத்திற்கு தேவைப்படுகிற இந்த அன்பானது ஒரு குறிப்பிட்ட பண்புடையதாக இருக்க வேண்டும் என்று அப்போசுலர் குறிப்பிடுகிறார் ஒரு குழந்தையிடம் ஒரு பெற்றோரின் அன்பையும் ஒரு மிருகத்திடம் ஒரு மனிதனின் அன்பையும் நாம் முடியும் எல்லைக்கு செல்லாதிருந்தால் முற்றிலும் சரியானது இப்படிப்பட்ட அன்பில் ஏறக்குரிய நேசிக்கலாம் ஏனெனில் அது அவனுடைய நாய் அல்லது ஒரு குழந்தையை நேசிக்கலாம் ஏனெனில் அது அவனுடைய குழந்தை ஆகையால் இந்த அன்பு சுயநலம் அம்சம் உடையதாக இருக்கிறது பாரபட்சமற்ற அன்பாக இருக்காது உதாரண குணமுடையதாகவும் ஒரு உயர்ந்த வகையான அன்பாகவும் இருக்காது தேவனுடைய பிரமாணத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்கிற அன்பானது சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பாக இருக்கும் அன்பை மனதில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது மொத்தத்தில் தூய் அன்பல்ல அது அன்பும் சுயநலமும் கலந்த ஒன்றாக இருக்கலாம் இது மிகவும் பொதுவாக விழுந்து போன மனுகுலத்தின் ஒரு நிலையாக இருக்கிறது கிறிஸ்துவர்களாக நமது அன்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் மட்டுமே மாசற்ற அன்பாக இருக்கிறது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுயநலத்தை களைந்து தூய்மைப்படுத்த வேண்டும் தெய்வீக அன்பு என்பது அவரது பரிசுத்த பிரமாணத்திற்கான அன்பாக அவரது சிருஷ்டிகளின் மேலுள்ள அன்பாக பொருள்படுகிறது தேவனுடைய அன்பை போல சுயநலமற்ற அன்பாக இருக்கிறது தேவன் சபைக்கு செய்கிற அனைத்தின் மூலமாகவும் உலகத்திற்கு செய்ய உத்தேசம் பண்ணி இருப்பதின் மூலமாகவும் அவர் எந்த பெறுவதில்லை நன்மையும் அவற்றிடமிருந்து என்ன பெறலாம் என்று பார்க்காமல் பரிசுத்தமான இருதயத்துடன் நல்ல உதார குணத்துடன் அன்பான இருதயத்துடன் இதை அவர் செய்கிறார் ஒரு தூய இருதயம் என்பது அதன் நோக்கத்தில் எந்தவித சுயநலமும் இல்லாதது ஆகும் அது நன்மை செய்ய விரும்பும் யாருக்கும் தீமை செய்ய விரும்பாதே அது மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படவே விரும்பும் அது தன் முழு பலத்துடன் பரிபூர்ணமாக அன்பு செலுத்தி ஊழியம் செய்யவே விரும்பும் இந்த நிலைமையில் உள்ள இருதயத்தை குறித்து நமது கருத்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறுகிறார் அந்த இருதயம் உள்ளவர்கள் வெறுமனே நல்ல ஒரு நோக்கத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அனைவரும் நல்ல ஒரு நோக்கத்தோடு அப்படி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் போதிக்கப்பட வேண்டும் கற்பிக்கப்பட வேண்டும் அவர்கள் இந்த பரிசுத்தத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஆகையால் அனுபவங்கள் எல்லாம் தனது இருதயத்தை அன்பின் இந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவே ஆகும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்பத்தில் நமது இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறது அதாவது உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளதாக இருக்கும் நாம் சொல்வதே நாம் ஏற்றுக்கொண்டதை நாம் கூறுகிறோம் வெறும் நமது உதடுகளினாலும் இருதயத்தினாலும் நாம் தேவனிடம் நெருங்கவில்லை ஆனால் ஒரு சுத்தமான இருதயத்தினால் நாம் நெருங்குகிறோம் நமது தலைப்பசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிசுத்தமான இருதயத்தில் பிறக்கும் பரிசுத்தமான அன்பை சுயநல காரியங்களை அதிக அதிகமாக நீக்குவதன் மூலமும் கர்த்தரின் ஆவியை அதிகம் அதிகமாக அணிந்து கொள்வதின் மூலமும் அடைய முடியும் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு சில காரியங்களை நீக்க வேண்டும் என்று அப்போ சிலர் இந்த வார்த்தைகளை கிறிஸ்தவர்களிடம் சொல்லும்போது குறிப்பாக உணர்த்துகிறார் மாம்சம் மற்றும் சாத்தானிய கிரிகைகளாகிய கோபங்கள் விரோதங்கள் பொறாமைகள் பகைகள் சண்டைகள் ஆகியவைகளை களைந்து போடுங்கள் என்று கூறுகிறார் இவைகளெல்லாம் எல்லாம் ஏறக்குறையே உங்களிடம் ஒட்டி கொண்டிருக்கிறது சாந்தம் இச்சையடக்கம் பொறுமை விசுவாசம் நீடிய பொறுமை தயவு சகோதர அன்பு மற்றும் அன்பு ஆகிய இவை அனைத்தையும் அணிந்து கொள்ளுங்கள் இவைகளை நாம் செய்தால் அப்போ குறிப்பிடுகிற மனநிலையில் நமது இருதயம் இருக்கும் சுத்தமான இருதயத்திலிருந்து வரும் அன்பு என்று தேவன் திட்டமிட்டிருக்கிற குறிக்கோளை நாம் அடைய முடியும் நல்மனசாட்சியின் வரையறை அப்போஸ்தலர் நல்மனசாட்சி என்று தொடர்ந்து கூறுகிறார் மனசாட்சி என்பது நன்மை மற்றும் தீமையை பற்றிய சிந்தனையை எச்சரிக்கிற ஒழுக்க பண்பாகும் சிலர் நன்மை தீமையை உடனே பகுத்துணரக்கூடிய நல்ல ஒரு மனசாட்சியை பெற்றிருப்பார்கள் மற்றவர்கள் மிகவும் பெற்றிருந்து நன்மை தீமையை அல்லது ஒழுக்க பண்பில் மிகவும் அலட்சியம் உடையவர்களாக இருப்பார்கள் தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது நன்மை தீமையை சரியானபடி தீர்மானிக்க தகுதி உள்ளவனாக படைத்தார் ஆனால் இந்த மனசாட்சியை பாவமானது சீரழித்து விட்டது எனவே தனது மனசாட்சியை சரியானபடி பகுத்துணரத்தக்கதாக மனசாட்சிக்கு போதிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமையாகும் தேவன் நீதியின் கொள்கைகளை தமது வசனங்களில் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவன் ஒழுங்கின்படி நன்மை எது தீமை எது என்பதை காண்பதை இந்த ஒழுங்குகளை பகுத்துணர்வதை தேவனுடைய பிரமாணத்தின் மூலமாக செய்ய முடியும் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதே சூழ்நிலையில் அதையே நீ பிறருக்கு செய் என்று பொன்னான கட்டளை நமக்கு போதிக்கிறது சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதையே நாம் பிறருக்கு செய்து மனசாட்சியானது செய்ய வேண்டிய சரியான காரியம் என்ன என்பதை காணும்படி நாம் மனசாட்சிக்கு உதவ வேண்டும் நீதியின்படி தவறானதும் தேவனுடைய கட்டளையினால் விடுவிக்கப்பட்டதுமான அநேக காரியங்கள் உண்டு இந்த விஷயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருப்பது போல இவைகள் மனசாட்சியினால் அதிக விரைவாக பகன் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் துல்லியமாக பகுத்துணர மனசாட்சிக்கு பயிற்சி தேவைப்படுகிற மற்ற காரியங்கள் இருக்கின்றன நீதின் கொள்கைகள் நமது குணலட்சணத்துடன் உறுதியாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளதால் கடமையையும் அன்பையும் பகுத்துணர அதிக கஷ்டம் இருக்கிறது தேவனுடைய வசனத்தினால் முறையாக பயிற்சி பெறாத மனசாட்சி உடைய ஒருவர் முழுமையாக நேர்மையாக இருந்தாலும் தவறான மார்க்கத்தையே அனுசரிப்பார் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை வருட கணக்காக பின்பற்றி இருக்கலாம் அனைத்தும் நல்ல மனசாட்சியுடனும் நேர்மையாகவும் அப்படி தொடர்ந்து பண்ணி இருக்கலாம் ஆனால் அவர் கிறிஸ்தவனான பிறகு அவர் அபியாசப்படுத்தி வந்த காரியங்கள் சரியானதும் ஞானமானதும் அல்ல என்பதை காணக்கூடும் அவர் இப்படி சொல்லுவார் இந்த விஷயத்தில் நான் ஒரு தவறான கருத்தை எடுத்திருக்கிறேன் என்பதை இப்போது நான் காண்கிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சரியான ஒரு வழியை நான் கண்டுகொள்ளக்கூடும் தேவனுக்கு நான் மிகவும் பிரியமா இருக்கும் பொருட்டு நீதியின் கொள்கைகள் எனக்குள்ளே ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன் கிறிஸ்தவ அன்பு நீதிக்கு மேலாக போகிறது ஆனால் நீதியானது முதலில் வர வேண்டும் சரியாக அபிவிருத்தி அடைந்த ஒரு கிறிஸ்தவன் சரியானபடி கற்பிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியை பெற்றிருக்கிறான் நமது பயன்படுத்தப்பட்டுள்ள நல் மனசாட்சி சரியானபடி கற்பிக்கப்பட்ட மனசாட்சியாகும் இது எப்பொழுதுமே தன்னுடையவனை குற்றம் சாட்டக்கூடியதோ அவர் எப்பொழுதுமே தவறு செய்பவர் என்று அவர் உணரும்படி செய்யக்கூடிய ஒன்றல்ல சரியான சமநிலை பெற முடியாது எப்பொழுதுமே குற்றம் சாட்டக்கூடிய நோயற்ற மனசாட்சிகள் இருக்கின்றன உண்மையிலேயே ஒரு சரியான மனசாட்சி சரியாக சமநிலைப்படுத்தப்பட்டதாகும் சரியானபடி சரி செய்யப்பட்ட அளவுகோல் சரியானபடி நிற்கும் அது நம்ப தகுந்ததாக இருக்கிறது ஆகையால் ஒருவர் நல்ல மனசாட்சியுடன் தேவனுடைய பிரமாணத்திலிருந்து ஒரு சிறிய மாறுபாட்டை கூட கண்டு முடியும் விசுவாசத்தை பொறுத்தவரை நேர்மை அவசியம் கடைசியாக அப்போலர் பவுல் கூறுவது மாயமற்ற விசுவாசம் ஆகும் மாயமற்ற விசுவாசம் என்பது மற்றவர்களிடம் சரியானபடி அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமாகும் பாசாங்கு செய்வது தவறாக இருக்கிறது கூறுவது போல விசுவாசம் விசுவாசம் அறிவிக்க கூடியதாக இல்லாமல் மாயமற்றதாக இருக்க வேண்டும் கத்தோடைய வார்த்தைகளில் கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கிறோம் நாம் பிரமாணத்திற்கு அப்பாலும் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் இன்னும் ஒரு உயர்ந்த பிரமாணத்திற்கு கீழாக தியாக அன்பின் பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிறோம் நமது விசுவாசமானது இன்னும் காணக்கூடாதவிகளை பற்றி கொண்டிருக்கிறது அவை மாம்சிக கண்ணால் நாம் இப்போது காணக்கூடியதற்கும் அப்பால் கர்த்தர் நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறவைகள் ஆகும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறவைகளை அவரது சித்தமாக நமது விசுவாசம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் உண்மையுடனும் நேர்மையுடனும் அவைகளை பற்றி கொண்டிருக்க வேண்டும் நமது விசுவாசத்திற்கும் நமது வாழ்க்கையிலும் நாம் நேர்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் நீதியை பற்றி ஒரு நல்ல கருத்துடையவர்களாகவும் அநேக வழிகளில் நேர்த்தியான ஜனங்களாகவும் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் விசுவாசத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் மாயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடும் முடிவுதான் காரியத்தை நியாயப்படுத்துகிறது என்று அவர்கள் நினைக்கலாம் அவர்கள் தங்களது விசுவாசத்தை பற்றிய சில காரியங்களை வெளிப்படுத்தலாம் அது யாருக்காவது நன்மையாக இருக்கலாம் என்றும் நினைக்கலாம் எனினும் அது உண்மையாக இல்லாதிருக்கலாம் விசுவாசத்தில் மாயம் இருக்கிறார்கள் தாங்கள் போதிப்பதையும் நம்புவதாக வெளிப்படுத்துவதையும் அவர்கள் நம்புவதில்லை அனைகள் நித்திய ஆக்கினையை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உங்கள் விசுவாசம் என்ன என்று கேட்டால் அவர்கள் இந்த போதனையை நாங்கள் நம்புவதில்லை ஆனால் இதை போதிப்பது அவசியமாக காணப்படுகிறது காணப்படுகிறது என்று கூறுவார்கள்

அன்பு ஆகியவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த அன்பானது எல்லாவற்றிற்கும் முதலாவதாக தேவனிடத்தில் உயர்ந்த பக்தியை விசுவாசத்தை அதாவது தேவனுடைய வார்த்தையில் விசுவாசத்தை விரும்புகிறது பிரமாணம் முடிவை அதன் நோக்கத்தை அடைய முடியாத போது அதன் பொருளை அதன் முடிவான நோக்கத்தை பெற்றிருப்பதில் என்ன பயன் கிறிஸ்து பிரமாணத்தின் நோக்கத்தை அதன் முடிவை சந்தித்தார் அடைந்தார் உண்மையிலேயே நீதியின் பிரமாணம் அவரில் நிறைவேறியது உண்மையான சபை ஆவியின்படி இதை இப்பொழுது அடைகிறது சொல்ல போனால் அவர்களது சிந்தை இருதயம் ஆகியவை இந்த பிரமாணத்திற்கு இசைவாக இருக்கிறது இந்த பரிபூர்ண அன்பின் பிரமாணத்திற்கு முழுவதும் இசைவாக இருக்கும்படி தங்களது வாழ்க்கையில் வார்த்தைகள் சிந்தனைகள் மற்றும் கிரியைகளில் ஒவ்வொரு நாளும் அதிக அதிகமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் புது சிருஷ்டியின் பிரமாணம் தேவனுடைய மதிப்பீட்டில் அன்பே முக்கியமான காரியமாக வேத வாக்கியங்கள் எல்லா இடத்திலும் குறிப்பிடுகிறது நீதியும் சரி மற்ற குணங்கள் மற்ற நற்குணங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றன கிறிஸ்தவ கிருபிகளின் பட்டியலில் இந்த குணமே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது இந்த பட்டியலில் இருந்து அப்போ சிலர் பவுல் முதலாவதாக கொடுப்பது அன்புதான் அதன் பிறகுதான் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கும் வருகிறது கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி பனிரெண்டு இருபத்தி மூன்று அப்போ சிலர் பேதுரு ஆவியின் கனிகளை ஒட்டுமொத்தமாக கூறுகிறார் அதை ஒரு கூட்டுகிற செயல்பாடாக அனைத்து கிருபிகளின் மொத்தத்திற்கு எடுத்து செல்வதாக காண்பிக்கிறார் அவர் அஸ்திவாரமாகிய விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறார் பிறகு தொடர்ந்து சேர்க்கப்படுபவை தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை சகோதர அன்பு அதன் பிறகு பரந்த அன்பு அனைத்து உலகத்தையும் நமது சத்துருக்களையும் உள்ளடக்கியது அன்பானது உடனே அபிவிருத்தி செய்யக்கூடியது அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது வளர்கிறது இன்று இந்த பரிசுத்தாவில் கொஞ்சமும் அதனால் கொஞ்சம் அன்பையும் பெற்றிருப்பவர்கள் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றிருப்பார்கள் ஒரு வருடத்தில் இன்னும் அதிகமாக பெற்றிருப்பார்கள் ஏனெனில் இது அபிவிருத்தி அடைகிற ஒன்றாக இருக்கிறது தேவனே அன்பாக இருப்பதால் இது அநேகரிடத்தில் அன்பாக மாறியிருக்கிறது ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனுக்குலத்திலே தேவ சாயலை பதிய வைக்கும் போது ஆதாமுக்கு அன்பு செய்கிற குணத்தை தேவன் கொடுத்தார் என்பதை தெரிவிக்கிறது மனிதன் விழுந்து போன நிலைமையிலும் இந்த சுபாவ அன்பின் குறைவின் வெளிப்பாட்டை நாம் காண்கிறோம் ஆனால் இது அநேகரிடத்தில் சுயநல அன்பாக மாறியிருக்கிறது இந்த சுபாவ அன்பை குறிப்பிட்ட அளவுக்கு பெற்றிருக்கிற சில உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகபட்ச சுயநலம் உடையவர்களை காட்டிலும் இவர்கள் இந்த திசையில் மிகவும் குறைவாக போராடியே ஜெயம் பெறுகிறார்கள் பாவத்தின் முழு எல்லாம் ஏறக்குறையே இந்த சுயநலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது இப்படியாக தனிப்பட்டவரின் சொந்த அக்கறைக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது பற்றி சிருஷ்டிகளாக நமக்கு கூறுவது என்னவென்றால் நமது ஆவியின் ஜெனிப்பிக்கப்படுதலில் அன்பானது அதன் ஆரம்பத்தை பெற்றது தேவ ஆவையினால் ஜெனிப்பிக்கப்படுதலை பெற்றிருப்பவர்கள் பவல் கூறுகிற தூய சுயநலமற்ற அன்பில் கொஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் புது சிருஷ்டியாக வளருவதற்கு ஏற்றபடி அவர் அன்பில் வளர்கிறார் இப்படியாக அவரது திறமைக்கு தக்கதாக வளர்ச்சிக்கு ஏற்றபடி படிப்படியாக அன்பில் நிறைவு பெறுகிறார் நமது கிறிஸ்தவ அனுபவத்தின் ஆரம்பத்தில் முன்னிந்ததை போல நாம் அன்பின் வெறும் ஒரு ஆரம்பத்தை பெறுகிறோம் இது பரவி நமது முழு மண்டலத்தையும் நிரப்ப வேண்டும் இந்த தெய்வ அன்பு நம்மை நமது நண்பர்களிடத்தில் ஒவ்வொருவரிடமும் மிருகங்களிடமும் கூட இன்னும் அன்பு தெய்வம் மற்றும் கனி உள்ளவர்களாக ஆக்கும் ஆனால் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் அபிவிருத்தி அடையும் பொழுது இதே ஆவியை பெற்றிருக்கிற சகோதரரிடத்தில் விசேஷித்த ஒரு அக்கறையை பெறும் என்கிற உண்மையிடத்தில் நமது கவனத்தை வேத வாக்கியங்கள் எழுக்கின்றன ஆகையால் தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அது அதே ஆவியை உடையவர்களிடத்தில் அனுதாபத்துடன் பாய்கிறது தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் சகோதரர்களிடத்தில் அன்பு செலுத்துவது நிச்சயம் ஏனெனில் அவர் தேவ சிந்தையை அவர்களிடத்தில் காண்பார் அவர் அபிவிருத்தி அடையும் பொழுது அந்த அன்பும் விருத்தி அடைகிறது ஏனெனில் அவர் சகோதரர்களின் வளர்ச்சியை பார்க்கிறார் எனினும் கிறிஸ்தவுக்குள் அனைத்து சகோதரர்களும் அபூர்ண பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் அன்பின் ஆவியின் இடத்தில் அபூர்ண வார்த்தைகளை கொடுக்கக்கூடும் சகோதரர்கள் தங்களது பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் உயரிய நோக்கத்தினால் நெருக்கமாக கொண்டு வரப்படுவதால் அவர்கள் உலகத்தால் சோதனைக்கு உட்படுவதை பார்க்கிலும் சகோதரர் மூலமாகவே ஒருவருக்கொருவர் சோதனைக்கு உட்படுவது அதிகமாக இருக்கும் அவர்கள் சில சமயங்களில் தூண்டப்பட்டு ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியையோ நீங்கள் அன்பின் ஆவி அதிகமாக காண்பிப்பதில்லை என்று கூறுகிறார்கள் இப்படியாக குறை கூறுகிற ஆவி எழும்பி அன்பானது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது நாம் அன்பில் வளருகிறபடி விகிதாச்சாரப்படி அன்பின் ஆவி நம்முடையதாகும் சகோதரர்களின் குறைகளை நாம் கனிவுடன் பார்ப்போம் நமது அனுதின அனுபவங்கள் நமது சொந்த குறை போதிக்க வேண்டும் நமது குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் அதனோடு போராடுவதிலும் நம்மை தாழ்த்த வேண்டும் தனது சொந்த குறைகளை உணர்கிறவர் பரலோக பாதையில் சக யாத்ரீகரிடம் இறக்கு உணர்வை காண்பிக்க வேண்டும் ஏனெனில் அவர்களும் இதே மாதிரியான போராட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த விதமாக நாம் செய்யவில்லை என்றால் நமது தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டோம் சகோதரர்கள் தேவனுடைய பெற்றிருந்து அன்பை விருத்தி பண்ண நாடுகிறவர்கள் எனினும் அவர்கள் தங்களது சொந்த லட்சியத்திலும் அவர்களுக்கான நமது லட்சியத்திலும் என்கிற உண்மை நம்மை அவர்களை நேசிக்கும்படி கோருகிறது அவர்களுக்கான நமது இரக்கம் பரந்து ஆழமாக வேண்டும் அவர்கள் குற்றத்தினால் மேற்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கும் பொழுது நாமும் இவ்விதமாக சோதிக்கப்பட்டதை நினைவில் கொண்டு வந்து அவர்கள் அன்பினால் சீர் பொருந்துவதற்கு நாம் நாட வேண்டும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய அன்பின் ஆழத்தை குறித்து வேத வாக்கியங்களில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் சகோதரர்களை நேசிக்க வேண்டும் இது மிகவும் பரந்து இருக்கிறது கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுக்க விரும்புகிற அளவிற்கு நம்மை நேசித்தார் கிறிஸ்துவுக்குள்ளான நமது சகோதரர்களுக்கு உதவியாய் இருக்க விரும்பி அவர்களிடம் முழு அன்பு மற்றும் இலக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் அவர்களுக்காக செய்வது எல்லாமே கத்திருக்கான நமது அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது சகோதரர்களுக்கான அன்பும் அவர்களுக்காக நமது ஜீவனை கொடுப்பதும் அவர்களை பாதுகாத்தல் ஆகியவை அனைத்தும் நமது கர்த்தருக்காக செய்யப்பட்டவை என்று நமது கத்தர் அறிவித்திருக்கிறார் என்றால் அவர்களுக்காக நமது ஜீவனை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் குறிப்பாக அவர்களது சேவைக்காக இவைகளை அங்குலம் அங்குலமாக கொடுக்க வேண்டும் அது நடைபாதையில் உள்ள பணியை நீக்குவதாக இருக்கலாம் அல்லது அவர்கள் வியாதி பட்டு போது அவர்களை கவனித்தல் அல்லது சிற்றுண்டியையோ அல்லது உணவையோ சமைத்தல் அல்லது நல்ல விதமாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அனுப்புகிற கடிதங்களாக இருக்கலாம் எந்த விதமான சேவை என்பது முக்கியமல்ல இந்த மாதிரி வழிகளிலும் இன்னும் மற்ற வழிகளிலும் கர்த்தருடையவர்களுக்கு செய்யப்படுகிற ஊழியங்களாகும் அவர்களுக்காக நமது ஜீவனை கொடுத்தலாகும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நமது நேரத்தையும் பலத்தையும் பயன்படுத்துகிற இப்படிப்பட்ட சலுகைகள் மற்றும் சந்தர்ப்பங்களில் நாம் கலி நமது தற்கால ஜீவியம் கர்த்தருடைய மற்றும் நம்முடைய சகோதரர்களின் ஊழியத்திற்காக மட்டுமே என்பதை உணர்ந்து கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் விசேஷமாக சகோதரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நாம் மாம்சத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்தை நாம் அடைய முடியாது அந்த இடத்தில் ஒரு சகோதரனை புண்படுத்த வார்த்தையும் செய்கையும் இராது நாம் போராட வேண்டிய பலவீனங்களை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் ஆனால் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்பூர்ண செய்கைகளை அல்ல அவரது சித்தத்தை செய்ய நாம் ஊக்கத்துடன் முயற்சிப்பதை அவர் பார்ப்பாரானால் அவர் நமது குறைவுகளையும் அபூர்ணங்களையும் நமது ரட்சகரின் புண்ணியத்தினால் மூடுவார் நாம் ஒரு தவறு செய்வோமானால் இதை சகோதரனின் உணர்வை புண்படுத்துவதற்காக செய்யவில்லை என்பதை உறுதி செய்து சரியானபடி மன்னிப்பு கேட்டு அதை சரிபடுத்துவதில் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அல்லது கவலைப்படுவோமே ஆனால் அவரிடம் நமது வருத்தத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் பிறகு கிருபாசனத்தண்டையில் சேர்ந்து நமது குற்றத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் கிறிஸ்துவுடன் அவரது சிங்காசனத்தில் ஒரு இடம் கொடுக்கப்படும் என்று நாம் நம்பிக்கை கொண்டிருப்போமானால் புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணத்தின் கற்பனையின் முடிவை அவரது கிருபையினால் அடைய பார்ப்போமாக அது சுத்தமான இருதயத்திலும் நல்மணி சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே ஆகும் இது ஒவ்வொரு பூமிக்குரிய நம்பிக்கைகளையும் லட்சியங்களையும் விரும்பி சந்தோஷ சந்தோஷத்துடன் பலியிடுவதற்கு ஊக்கமளிப்பதாக இருக்கிறது முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் காத்து கொண்டிருக்கும் பரலோக சுதந்திரத்திற்கு பாத்திர வான்கள் ஆகும்படி அது ஜீவனையும் சகோதரர்களுக்காக சந்தோஷத்துடன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கு